வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி ஒரு அருமையான முருங்கைக்காய் பொரியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்காயை வச்சு பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க ஒரு பேன் வச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஒரு தக்காளி கட் பண்ணி பீஸ் போட்டுருங்க. வெட்டி வச்சு 4 முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் சால்ட்டு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க மிளகாய் தூள் தனியாக. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், சரி தச்சு தண்ணி விட்டுக்கலாங்க. முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. இது வேகிறதுக்கு அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. இடையில கிண்டி கிண்டி விடுங்க. தண்ணி நல்லா கிண்டி வந்துருக்கு பாருங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துச்சு. நான் சொன்ன அளவு அதே மாதிரி கரெக்டாக செஞ்ச சூப்பராக வரும். முருங்கைக்காய் பொருட்டு நல்லா வந்துருக்கு. தண்ணி நல்லா சுண்டுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு பார்த்துக்கலாமா. நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.